தீபாவளி பண்டிகை நெருங்குவதையொட்டி நெல்லை மாநகர பகுதியில் ஜவுளி கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளிலும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனையொட்டி கூட்ட நெரிசலை பயன்படுத்தி மர்ம நபர்கள் செயின் பறிப்பு உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கும் விதமாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு வருகின்றது. நெல்லை வண்ணார்பேட்டையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த ஏற்பாடுகளை நெல்லை கிழக்கு மண்டல போலீஸ் துணை கமிஷனர் ஆதர்ஸ் பசோரா மதியம் ஆய்வு செய்தார். வண்ணார்பேட்டையிலிருந்து கொக்கிரகுளம் செல்லும் சாலை மற்றும் முருகன்குறிச்சி செல்லும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை கிழக்கு மண்டல துணை கமிஷனர் ஆதர்ஸ் பசோரா ஆய்வு செய்தார். அப்போது பாளை போலீஸ் உதவி கமிஷனர் பிரதீப், போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் பேச்சுமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வண்ணாரப்பேட்டை பாலத்தின் கீழ்ப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா கட்டுப்பாட்டு மையத்தையும் துணை கமிஷனர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் பேசும்போது, வண்ணாரப்பேட்டை பகுதியில் 30 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கேமராக்களின் இயக்கத்தை தற்போது ஆய்வு செய்துள்ளேன். ஒரு சில கேமராக்கள் பழுதாகியுள்ளது. அதனை சரி செய்வதற்கு குற்றப்பிரிவு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளோம். மாலை முதல் கொக்கிரகுளம் செல்லும் சாலையில் இடதுபுறம் பிளாஸ்டிக் பேரிகார்டுகள் வைத்து ஜவுளி கடைகளுக்கு நடந்து செல்லும் பொதுமக்களுக்கு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. இதேபோல் முருகன்குறிச்சி செல்லும் சாலையில் உள்ள ஜவுளி கடைகளுக்கும் செல்வதற்காக பேரிகார்டுகள் வைத்து தனி நடைபாதை அமைக்கப்பட உள்ளது. கூடுதல் போலீசார் நியமித்து நெரிசலை சரி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கண்காணிப்பு கோபுரம் அமைத்து கண்காணிக்கவும், தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன்பிருந்து கூடுதலாக சில இடங்களில் கண்காணிப்பு கேமராவும் அமைத்து கண்காணிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர பாளை மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள கண்காணிப்பு கேமரா கட்டுப்பாட்டு மையத்தையும் புதிய பேருந்து நிலைய பகுதியிலும் பொதுமக்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளது. பொதுமக்களுக்கு ரேடியோ மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கூட்ட நெரிசலில் குழந்தைகள் தவறிவிடும் போது அவர்களை கண்டுபிடிக்க வண்ணார்பேட்டை பாலத்தின் கீழே உதவி மையம் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்.